அன்பிற்குரிய வாழ்வின் வார்த்தை அன்பு நேயர்களே, ஒரு சாதாரண மனிதனாக இம்மண்ணில் மலர்ந்து ஒரு மறை சாட்சியாக இம்மண்ணை விட்டு மறைந்த ஒரு புனிதருடைய பெருவிழாவைத்தான் இன்று நம்முடைய தாயாம் திருச்சபையானது கொண்டாடி மகிழ்கின்றது. எதற்காக மறை சாட்சியானார், இறைவனுக்காக எப்பேற்பட்ட தியாகங்களை செய்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை பயணம் வழியாக அறிந்து கொள்ளப் போகின்றோம். ஒரே மனம் படைத்தவர்களாய் வாருங்கள், நாம் அனைவரும் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் பயணிப்போம். இந்த மேக்ஸிமிலியன் மரிய கோல்பே 1894 ஜனவரி மாதம் 8 போலந்து நாட்டில் பிறந்தார். இவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர். 1906 இவருக்கு 12 ஆகும் பொழுது மரியன்னை இவருக்கு காட்சி அளித்தார். மரியன்னை காட்சி அளித்தபோது என்ன நடந்தது என்று புனிதர் கோல்பே கூறுவது, நான் அன்னையை பார்த்து பிற்காலத்தில் என்ன ஆவேன் என்று கேட்டபோது மரியன்னை அவருடைய கைகளில் 2 கிரீடங்களை பிடித்து கொண்டு என் அருகில் வந்தார். ஒன்று வெள்ளை நிறம், மற்றொன்று சிவப்பு நிறம் வாய்ந்த கிரீடங்கள். வெள்ளை கிரீடமானது புனிதத்தோடு வாழ்வதற்காகவும் சிவப்பான கிரீடம் மறைசாட்சியாக மறிப்பதற்கும், இரண்டையும் நான் தேர்ந்தெடுத்து பிற்காலத்தில் நான் புனித வாழ்க்கை வாழவும் மறைசாட்சியாக மறிக்கவும் என்னை நானே தயாரிக்க மரியன்னை எனக்கு அந்த காட்சியில் தெளிவுபடுத்தினார் என்று கோல்பே கூறினார். 1907 கோல்பே மற்றும் அவருடைய மூத்த சகோதரனாகிய பிரான்சிஸ் என்பவரும் குருத்துவ மடத்தில் இணைந்தார்கள். இவ்வாறு குருத்துவ மடத்தில் பயின்று கொண்டிருந்த வேளையில் முதலாவது உலகப் போரானது வெடித்தது. உலகப் போரிலோ அவருடைய தந்தை ஜூலியஸ் ரஷ்யா நாட்டை எதிர்த்து போரிட நேர்ந்தது. ஏனெனில் போலந்து நாட்டை ரஷ்யா நாட்டினிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவும் மற்றும் சுதந்திரம் பெற்ற ஒரு தனி நாடாக மாற்றுவதற்காகவுமே. ஆனால் ரஷ்ய நாட்டினர் அவரை கைப்பற்றி தூக்கிலிட்டனர். இவருடைய இழப்பு நம் மறைசாட்சி கோல்பேவுக்கு பல்வேறு பக்தி முயற்சிகளை கற்றுக் கொடுத்தது. எனவே இவருடன் இருந்த மக்களின் விசுவாசம் இன்னும் அதிகரித்து கொண்டே இருந்தது. ரஷ்ய நாட்டினரால் சிறைபிடிக்கப்பட்ட போலந்து நாட்டினரில் ஒருவர் தப்பித்து சென்றார். உடனே அதற்கு தண்டனையாக இவர்களில் 10 நபர்களை தேர்வு செய்து உணவு இன்றி கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களை அழைத்து சென்றார்கள். அந்த 10 நபர்களில் என்னுடைய மனைவியும் குழந்தையும் உண்டு என்று ஒருவர் கதறி அழ ஆரம்பித்தார். அதை கண்டு மனம் உடைந்த நம் புனிதர் கோல்பே அவர்களுக்கு பதிலாக என்னை அழைத்து செல்லுங்கள், அவர்களை விட்டு விடுங்கள் என்று கூறி தனது உயிரை பணயம் வைத்தார். உணவு உண்ணாமல் அனைவரும் மரித்தார்கள். ஆனால் நம் புனிதர் மட்டும் இறக்கவில்லை. இவரை மட்டும் எப்படி பராமரிப்பது என்று கார்போலிக் அமிலத்தை இவருடைய உடம்பில் செலுத்தி கொன்றார்கள். பிறகு 1941 ஆகஸ்ட் 14 தனது இறுதி மூச்சை துறந்தார் நம்முடைய புனிதர். அக்டோபர் 17 1971 திருத்தந்தை 6 இவரை முக்தி பேறு பெற்றவராக அறிவித்தார். அக்டோபர் 10 1982 திருத்தந்தை 2 ஜான் பவுல் இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார். ஆம் அன்பிற்குரியவர்களை, கடவுள் மீது கொண்ட அன்பால் தனது உயிரை ஒரு குடும்பத்திற்காக தியாகம் செய்த இந்த மறைசாட்சி மேக்ஸிமிலியன் மரிய கோல்பே நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். தனக்கென்று வாழாமல் பிறருக்காக தியாகம் செய்தும் விட்டு கொடுத்தும் வாழவும் பழகிக்கொள்வோம். இறைவனின் உண்மையான சாட்சியாக வாழ முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் புனித மேக்ஸிமிலியன் மரிய கோல்பே வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.